வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ இந்த மூலிகைகளை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சதில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த திருஷ்டி தோஷம் நிறைய இருக்கும் இப்போ உதாரணமாக பாதகாதிபதி லக்னத்தில் தொடர்பு கொண்டா இப்போ உதாரணமாக ரிஷபலக்கணமாக இருந்து சனி லக்னத்தில் இருந்தால் எந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி லக்கணத்தோட தொடர்பு கொண்டால் அவங்க சாதாரணமாக எது செஞ்சாலும் திருஷ்டி ஆயிரும் அவங்க சும்மா ஒரு ஒரு சுத்தம் பண்ணால் கூட திருஷ்டி ஆகும் சார் உங்களை மாதிரி யாரும் சுத்தம் பண்ண முடியாதுங்க அப்படின்வாங்க அதே மாதிரி ஒரு பழைய சட்டையை போட்டு போனால் கூட சட்டை ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குங்கன்னுவாங்க இந்த ஒரு அதாவது எந்தெந்த இப்போ இந்த ஸ்திரலக்கணம் பார்த்திங்கன்னா ரிஷப் லக்கணம் சிம்மலக்கணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிக இலக்கணம் கும்ப கும்பலக்கணம் இந்த லக்னக்காரகங்களுக்கு அந்த பாதகாதிபதி லக்கணத்தில் இருந்தால் இப்போ ரிஷப லக்கணமாக இருந்தால் ஒம்பது கூட சனி லக்கணத்தில் சிம்ம லக்கணமாக இருந்தால் ஒம்பது கூட செவ்வாய் லக்கணத்தில் அதே மாதிரி வி விருச்சிக லக்கணமாக இருந்தால் ஒம்போது கூட சந்திர விருச்சிகத்தில் அதே மாதிரி கும்பலக்கணமாக இருந்தால் ஒம்பது கூட ஒரு சுக்கரன் லக்கணத்தில் இது இருந்தால் சாதாரணமாக அவங்க எது செஞ்சாலும் அது சூப்பராக தெரியும் அடுத்தவங்க கண்ணுக்கு அவங்க என்ன செஞ்சாலும் திருஷ்டியாகும் இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் நீர் சஞ்சீவின்னு சொல்லக்கூடிய மூலிகையை அவங்க வச்சுக்கிறணும் அதனுடைய வேற தாயத்தில் அடைச்சி அவங்க ஹிப்பில் கட்டிக்கிறணும் இது கட்டிக்கிட்டால் அவங்கள திருஷ்டி தோஷம் ஒன்றும் செய்யாது இது சதுரகிரி வெள்ளிங்கிரி கொல்லிமலை இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மூலிகை இந்த மூலிகையை காப்பு கட்டி தான் எடுக்கணும் அதுக்குன்னு ஒரு திதி நாள் பார்த்து தான் எடுக்கணும் இதை எடுத்து அவங்க வச்சுக்கிற பொழுது திருஷ்டி தோஷம் காத தூரம் ஓடிவிடும் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்